டிஎன்யூஎஸ்ஆர்பியில இருந்து கால்ஃபாரா இருக்கக்கூடிய போலீஸ் பணியிடங்களுக்கான வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதற்கான அட்மிஷன் வந்து ஆன்கோயிங்ல இருக்கு. ஸோ இப்போ இதுல என்ன அப்படின்னா, போலீஸ்க்கான தேர்வு தொடர் ஆரம்பம் வந்து 16ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. செப்டம்பர் 16ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து எத்தனை தேர்வுகளை உள்ளடக்கியதுன்னு பார்க்கும்பொழுது 32+ தேர்வுகள் வந்து இருக்கு. ஸோ இந்த சல்யூட் டெஸ்பேச்சில் வந்து நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க அகாடமியில கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதான். ஸோ அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் வந்து கால்ஃபார் ஆகி இப்போ அட்மிஷன் வந்து கிளாஸஸ் வந்து உங்களுக்கு அட்மிஷன் ஆன்கோயிங்கில் இருக்குது. கிளாஸஸ் வந்து அக்டோபர் 1ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டிஎன்பிசி குரூப் 4க்கான கிளாஸஸ் வந்து செப்டம்பர் 24ஆம் தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க. அக்டோபர் 2ஆம் தேதி வந்து உங்களுக்கு வகுப்புகள் வந்து ஆரம்பமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் நம்பர் உங்களுக்கு காண்டாக்ட் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் செப்டம்பர் 15ஆம் தேதி 2023க்கான டிஎன்ஏ டாபிக் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 1, உரிமைத்தொகை திட்டமும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலும். கலைஞர் உரிமைத்தொகை திட்டம் வந்து செப்டம்பர் 15ஆம் தேதி தமிழகத்தில் வந்து ஏற்படுத்த போவதாக வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து தகுதி வாய்ந்த பெண்களுக்கு, ஸோ அதில் சில க்ரைட்டீரியா கொடுத்துருக்குறாங்க. இந்த எலிஜிபிள் இருந்தால் தான் வந்து இவங்களுக்கு இந்த மகளிர் உரிமைத்தொகைக்கு வந்து அவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் அவர்களுக்கான உரிமைத்தொகை வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதை வந்து உங்களுக்கு எலாபரேட்டாக என்ன அப்படின்றது, இந்த உரிமைத்தொகையானது பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் விதமாகத்தான் இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக உயிரி எரிபொருள் நிலைப்பு. இப்போ பயோஃபியல், குளோபல் பயோஃபியல் அலையன்ஸ் வந்து இப்போ G20 கான்ஃபரன்ஸில் வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இந்தியாவின் ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலநிலை மாற்றம், இந்த காலநிலை மாற்றத்தினால வந்து அதிக அளவிலான பாதிப்பு வந்து அனைத்து நாடுகளுக்குமே இருக்குது. ஸோ இந்தியாவின் தலைமையில் இன்றைக்கி G20 இருக்கிறதுனால 2023 இருக்கிறது, அது மாதிரி செப்டம்பர் 9-10 ஆகிய தேதியில் வந்து கான்ஃபரன்ஸ்லாம் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ இந்தியாவுக்கான இன்புட் என்ன, என்ன வந்து கொடுக்குறாங்க, G20 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த உயிரி எரிபொருள் நிலைப்பு. ஸோ இந்த உயிரி எரிபொருள் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இ-நீதிமன்றங்கள் மெய்நிகர் நீதிமன்றம். ஸோ எதற்காக இது எந்த அடிப்படையில் வந்து இந்தியாவில் வந்து ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உரிமைத்தொகை திட்டமும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். மாதம் 1000 ரூபாய் வந்து தகுதி வாய்ந்த பெண்களுக்கு வந்து இதை வழங்க போகிறாங்க. ஒவ்வொரு மாதமும் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கும் குறைவாக உள்ள குடும்பங்களின் இல்லத்தரசிகள், 5 ஏக்கருக்கும் குறைவான நன்செய் நிலம், 10 ஏக்கர் மானாவாரி நிலம் வைத்திருக்கும் குடும்ப தலைவிகள் ஆகியோருக்கு இத்திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. ஸோ தமிழகத்தில் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய மாடல்னு சொல்கிறாங்க, திராவிட மாடல். அதன் அடிப்படையில் ஒரு பகுதியாகவே இதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல இது ஒரு பகுதியாக இருக்குமா அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பேசலாம். பாலின சமத்துவம், ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP. ஸோ இந்த GDP தான் வந்து ஒரு நாட்டினுடைய அனைத்து வேலை அதற்கான செயல்பாடு, ஊதியமானது எப்படி வழங்கப்படுது அப்படின்றது இந்த GDP பேசுது. ஆனால் பெண்கள் பார்க்கக்கூடிய குடும்ப வேலைகள் அப்படின்னு இருக்குது. குடும்பம் அதாவது இல்லத்தரசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அன்றாட வேலைகள், நம்ம உணவு சமைக்கிறதுலேருந்து குழந்தை பராமரிப்புலேருந்து அனைத்து வேலைகள், முதியோர் பராமரிப்பு உட்பட அனைத்து வேலைகளுமே வந்து அது பெண்களுக்கு உரியதானதாக இருக்குது. அந்த வேலை வந்து அந்த வேலைக்கான வருமானம் அப்படின்றது வந்து இந்த GDP கணக்கிடப்படவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவுட்புட் கிடைக்கல அப்படின்றாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம் அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அன்றாட சூழல் வந்து நன்றாக இயங்குவதற்கு ஒரு இல்லத்தரசி, ஒரு பெண் வந்து தேவைப்படுகிறாள் அப்படின்னா, அப்ப அது வந்து நம்ம அவுட்புட்டா தான் நம்ம எடுத்துக்கணும். சோ அது இல்லாததுனால இது இல்லை அப்படின்றது ஒரு முரண்பாடாக பார்க்கப்படுது. ஸோ இதன் பொருள் என்னவென்றால், பெண்கள் விறகு சேகரிப்பது, சுயதொழில் போன்ற பலவிதமான செயல்பாடுகள் மற்றும் குழந்தை பராமரிப்பு, சமையல், சலவை, சுத்தம் செய்தல் போன்ற பராமரிப்பு வேலைகள் உற்பத்தியற்றவையாக கருதப்பட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கணக்கில் கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, பெண்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கான உற்பத்தி வந்து கன்சிடர் பண்ணுறாங்க, வீடுகளில் பார்க்குற வேலைக்கு வந்து அது உற்பத்தியாக கன்சிடர் பண்ணலை அப்படின்றதான் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதம் 1000 ரூபாய் வந்து அவங்களுக்கு உதவிகரமாக இருக்குமா, அவங்களுக்கு உண்மையாகவே அதிகாரம் அளித்தலுக்கான ஒரு விதமாகத்தான் இந்த 1000 ரூபாய் இருக்குமா அப்படின்றதான் வந்து இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சமத்துவம் சாத்தியமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் அமத்யா சென்னின் திறன்கள் அணுகுமுறையானது, அதாவது கேபபிலிட்டி அப்ரோச், வேலைவாய்ப்புக்கு அதன் பொருளாதார மதிப்பை விட ஒரு உள்ளார்ந்த மதிப்புள்ளது என்று கூறுகிறது. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்பது பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, சுதந்திரம், மரியாதை, ஆண்களுக்கு சமமாக நடத்தப்படுதல், முடிவெடுக்கும் ஆற்றல் ஆகியவற்றை பற்றியதுதான் வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தினுடைய ஒரு பகுதியாக நம்ம பார்க்குறோம்.
இதில் வேலை வாய்ப்பு என்பது அத்தகைய திறன்களை உணரும் ஆற்றலை வழங்குகிறது. நம்ம பொதுவாகவே பார்க்குறோம், நம்ம கையில் வந்து பணம் இருக்கும் பொழுது நமக்கு என்னென்ன ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கையில் வந்து ஒரு பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு கையில் பணம் இருக்குது அப்படின்னா அவங்களால வந்து சுதந்திரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியும், தைரியமாக ஒரு முடிவு எடுக்க முடியும், எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து அவங்களால இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த பணம் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் உதவியாக இருக்கும் அப்படின்றதுனால. பணம் இருந்தால் தான் இன்றைக்கி மரியாதையும் கிடைக்கும். இன்றைக்கி இருக்கிற சமூகத்தில் அந்த ஒரு நிலைமை மாறிடுச்சு அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்காக பணம் இருந்துச்சு அப்படின்னா மரியாதை கிடைச்சிடும். அதே மாதிரி பணம் இருக்கிற சூழல் வந்து ஆண்களுக்கு சமமாக நடத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு இதில் இந்த வேலைவாய்ப்பு என்பது வேலைவாய்ப்பு இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா அவங்க கையில் ஆட்டோமேட்டிக்காக பணம் வருது அப்படின்றதான் அர்த்தம். அப்போ அந்த ஒரு சிச்சுவேஷன், இந்த அதாவது பெண்களுக்கு இருக்கக்கூடிய திறன்களை உணரும் ஆற்றல்லாம் இந்த வேலைவாய்ப்பாக பார்க்கப்படுது. ஸோ இதற்கு மாற்றாக வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த இல்லத்தரசிகளுக்கு 1000 வழங்கும் பொழுது இது பெண்களுக்கான அந்த அதிகாரமளித்தல வருமா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஈக்குவலாக ஆண்களுக்கு ஈக்குவலாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்களா, இல்லை இந்த 1000 வந்து பெண்கள் கையில் வந்து இல்லத்தரசிகள் கையில் போவதனால வந்து அவங்க சுதந்திரமாக அவங்களால இண்டிபெண்ட்டாக இருந்துட முடியுமா, அவங்களுக்கு மரியாதை கிடைச்சிருமா அப்படின்னா அந்த இடத்துல கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா சமூக அளவில் மாற்றம் தேவை. இப்போ குடும்பம் இருக்குது அப்படின்னா, ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா அதில் இல்லத்தரசிகள் மட்டுமே வந்து இந்த வேலை அனைத்துமே செய்யணும்ன்ற எந்த ஒரு கட்டாயமுமே வந்து இல்லை, எழுதப்படாத சட்டமாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த சட்டத்தை பிரேக் பண்ணணும். அந்த சட்டத்தை பிரேக் பண்ணும் பொழுது தான் ஃபார் த சென்ஸ் கண்டிப்பாக சமூகமானது மாற்றம் அடையும் பொழுது தான் வந்து பெண்களுக்கான ஒரு முழுமையான அதிகாரம் அளித்தல் அப்படின்றது வந்து சாத்தியப்படும் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ ஆண்களும் குடும்ப வேலைகளை வந்து பகிர்ந்து செயல்படணும், பெண்களும் வேலைவாய்ப்பை தேடி வேலைவாய்ப்பை பெற்றுக்கொண்டு அவங்களுடைய பொருளாதார நிலைமையை வந்து உயர்த்தணும் அப்படின்றதான் நம்ம பார்க்கணும் அப்படின்றதான். அப்போ இந்த 1000 ரூபாய் அப்படின்றது ஒரு விதத்தில் பெண்களுக்கு ஒரு ஒரு செக்யூரிட்டியாக இருந்தாலும் கூட, ஆனால் இது போதியமானது அல்ல அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம். இந்த ஊதிய திட்டம் வேலைவாய்ப்புடன் மற்றும் வரும் அத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தாது, மாறாக பெண்களை குடும்ப பராமரிப்பாளர்களாக வரையறுக்கும் ஆணாதிக்க நெறிமுறைகளை வேரூன்ற செய்து பாலின சமத்துவத்தில் இதுவரை ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை தடுக்கும் சாத்தியம் உள்ளது. அப்போ என்ன இதில் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கூட இருக்கலாம் அப்படின்றதான் வந்து கிரிட்டிசிசம் பண்ணி தான் இந்த ஆர்டிக்கல் இருக்குன்னே பார்க்குறோம். நம்ம வந்து ஒரு திட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த திட்டத்தினுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னே நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு கிரிட்டிசைஸ் பண்ணி தான் எழுதியிருக்கிறாங்க அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன தேவை அப்படின்னா, மாற்று அணுகுமுறை. தொழிலாளர் படை, அதாவது பெண்கள் உழைக்கக்கூடிய வயது அப்படின்றது 15 to 59 வயதுக்குட்பட்ட பெண்களில் குறைந்த அளவிலான பங்கேற்பு தான் இன்றைக்கி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வரலாற்று ரீதியாக குறைந்த அளவிலான பெண்களின் பங்கேற்பானது ஆழமான ஆணாதிக்க சமூகத்தின் தீய சுழற்சியில் சிக்கியுள்ள பெண்களின் நிலையை பிரதிபலிக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்குறோம். சிறுவயது பெண்களில் இருந்தே ஆண் குழந்தைகளை விட குடும்ப பராமரிப்பாளரின் பாத்திரத்திற்கு இணங்குவதற்கான ஆணாதிக்க சமூக அழுத்தத்தை எதிர்கொள்கிறார்கள். அவர்களின் திறன்களை எதிர்மறையாக பாதிக்கும் சமமற்ற வாய்ப்புகளை எதிர்கொள்கிறார்கள். இது சமூகத்தில் அவர்களின் கீழ்நிலையை மேலும் உறுதிப்படுத்துகிறது. சமீபத்திய அகில இந்திய நேர பயன்பாடு புள்ளி விவரங்கள் வந்து 2019 படி என்ன சொல்லுது அப்படின்னா, பெண்களுக்கான ஊதியமற்ற வீட்டு வேலைகளின் சுமை ஆண்களை விட 2 மடங்கு அதிகமாக பெண்களுக்கு இருக்குது அப்படின்றாங்க. அனைத்து மாநிலங்களிலும் குழந்தை பராமரிப்பு என்பது மொத்த ஊதியம் பெறாத பராமரிப்பு நடவடிக்கைகளில் முதன்மையானதாக பார்க்கப்படுது. குழந்தை பேர் அப்படின்றது வந்து பெண்களுக்கானது அப்படின்றதுனால அந்த குழந்தை பேர் முடிந்த உடனேயே இருக்கக்கூடிய அந்த என்டையர் குழந்தையை வந்து வளர்த்து அதை வந்து படிக்க வச்சு எல்லா காலகட்டங்களிலுமே வந்து அது பெண்களுக்கு வந்து பாத்திரமானதாக தான் அந்த ஒரு செயல்பாடு இருக்குதே தவிர, ஆண்கள் வந்து பொருளாதாரம் ஈட்டி கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்ற ஒரு சமூக கட்டமைப்பில் இன்றைக்கி வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணிட்டோம். அதை வந்து பிரேக் பண்ணணும். குழந்தை பேர் அப்படின்றது ஆண் பெண் இணைந்து உருவாகக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படின்றதுனால அப்போ ஆணுக்கும் அதில் ஈக்குவலான ஒரு உரிமையும் கடமையும் இருக்குது அப்படின்றதான் பார்க்குறோம். அப்போ குழந்தை பேர் மட்டுமல்ல அதனுடைய பராமரிப்பும் அப்படின்றது ஆணுக்கும் நிகரானது. அப்போ அந்த ஆண்களும் அதை வந்து பகிர்ந்து செயல்படணும் அப்படின்றதான். அப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் தான் பெண்களுக்கான அதிகாரம் அளித்தல் என்பது ஒரு முழுமையானதாக இருக்கும் அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் ஊதியம் பெறாத மொத்த பராமரிப்பு நேரத்தில் 96% எதற்காக செலவழிக்கிறாங்க அப்படின்னா, குழந்தை பராமரிப்பு மட்டுமே வந்து செலவழிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபரிசீலனை அவசியம். எதற்காக அப்படின்னா, உள்ளடங்கிய வளர்ச்சி இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் மேம்பாட்டை ஊக்குவிப்பதில் பராமரிப்பு சார்ந்த உள்கட்டமைப்பை ஒருங்கிணைப்பது அவசியமான ஒரு படியாகும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஏனெனில் பொருளாதார வளர்ச்சியானது அடிப்படையில் தொழிலாளர் உற்பத்தி திறனையும் மனித மூலதனத்தையும் சார்ந்துள்ளது. இவை இரண்டும் ஊதியமற்ற கவனிப்பு, உழைப்பால் இனப்பெருக்கம் செய்யப்பட்டு ஊட்டம் அளிக்கப்பட்டு வலுப்படுத்தப்படுகின்றன. வளர்ச்சிக் கொள்கை பகுப்பாய்வில் இந்த அடிப்படை அம்சம் ஒருங்கிணைக்கப்பட்டாக வேண்டும். அரசு அதன் வளர்ச்சிக் கொள்கைகளை பாலினம் சார்ந்த கண்ணோட்டத்தில் மறுபரிசீலனை செய்து மறுமதிப்பீடு செய்ய வேண்டும். நடைமுறை கண்ணோட்டத்தில் கர்நாடக அரசு சமீபத்தில் அறிமுகப்படுத்திய
குசினா மனை திட்டம். இந்த குசினா மனை திட்டம்னா என்ன அப்படின்னா, இப்போ பணிக்கு செல்லக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக குழந்தைகள் இருக்கும் அப்படின்னா, அந்த குழந்தைகளை வந்து பராமரிக்கணும் அப்படின்றதுக்காண்டி வேலை பார்க்கும் இடங்களில் வந்து இந்த குழந்தை பராமரிப்புக்கான ஒரு இடத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க. இதன் மூலமாக என்ன அப்படின்னா, குழந்தைய காரணம் காட்டி வந்து பெண்கள் வேலைக்கு போவது வந்து தடுக்கும் சூழல் வந்து மாற்றப்படும் அப்படின்றதான். அப்போ அப்படி ஒரு திட்டமாகத்தான் வந்து இந்த கர்நாடக மாநிலத்தில் இந்த குசினாமனை அப்படின்ற திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு திட்டம். இப்போ இந்த மாதிரியான திட்டங்களை வந்து இந்த நடைமுறை கண்ணோட்டத்தை மாற்றுவதற்கான ஒரு திட்டமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இத்திட்டம் கர்நாடகத்தில் உள்ள 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்காக 4000 கிராம பஞ்சாயத்துகளில் குழந்தைகள் காப்பகங்கள் அமைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. தமிழ்நாடு அரசும் இது போன்ற திட்டங்களை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் மாநிலத்தில் பரந்த பராமரிப்பு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், அதே மாதிரி அங்கன்வாடியை வலுப்படுத்துதல், 100 நாள் வேலை திட்டம், பிற திட்டங்கள் மூலம் குழந்தை பராமரிப்பு உள்கட்டமைப்பை வலுப்படுத்த அரசாங்கம் முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ குழந்தை பராமரிப்பு தான் ஒரு பெண்களுடைய 96% நேர பயன்பாட்டை வந்து ஆக்குபை பண்ணுது அப்படின்னா, அப்போ அந்த குழந்தை பராமரிப்பு வந்து வீடுகளை வைத்து அல்லாமல் அப்படியே அதை வந்து வெளியில் கொண்டு வந்து பணிபுரியும் இடங்களில் வந்து அந்த சமூக கண்ணோட்டத்தை மாற்றணும், அந்த உள்கட்டமைப்பை மாற்றணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து குழந்தை பராமரிப்புக்கு ஏற்றபடி வந்து ஒரு நிறுவனம் ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்னா, அப்போ அதில் அடிப்படை தேவையாக இப்போ வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வந்து குழந்தை பராமரிப்புக்குன்னு ஒரு இடம் வேணும். கண்டிப்பாக வந்து கழிவறைன்னு ஒன்று இருக்கும் சரிங்களா. அப்போ கழிவறை இருக்குது அப்படின்னா அதற்கு ஈக்குவலாக வந்து ஒரு லைப்ரரி வச்சுருக்கிறாங்க, லைப்ரரி இருக்குது ஒரு நிறுவனத்தில் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி தங்களுடைய அந்த முன் அறைன்னு இருக்கு, வரவேற்பு அறைன்னு இருக்கு. இதே மாதிரி குழந்தை வரவேற்பு அறை அப்படின்றது குழந்தைகளுக்கான ஒரு அறை அப்படின்றதையும் நம்ம ஏற்படுத்துவதன் மூலமாக, இந்த கட்டமைப்பை நம்ம மாற்றுவதன் மூலமாகத்தான் வந்து பெண்களுக்கான முழு அதிகாரம் அளித்தல் முடியும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அடிப்படையில் இவை அனைத்துக்குமே வளர்ச்சி கொள்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் பாலின சமத்துவத்தை ஒருங்கிணைக்கும் முன்னோக்கு பார்வை தேவைப்படுகிறது. வளர்ச்சியின் பார்வை அனைவரையும் உள்ளடக்கியதாகவும் அதிகாரம் அளிப்பதாகவும் இருக்க வேண்டுமானால் அது பாலின சமத்துவம், சமூக நீதி ஆகிய இரண்டையும் ஒருங்கிணைக்கும் ஒரு மாற்று பாதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்பயுமே வந்து ஒரு ஆர்டிக்கிள் நம்ம படிக்கிறோம் சரிங்களா. ஒரு அது திட்டமாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு கொள்கையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே சரி, ஒரு ஆஸ்பிரண்ட்டாக வந்து அதனுடைய அனைத்து கட்டங்களிலுமே வந்து நீங்கள் படித்து வச்சுக்கிறது வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த கட்டமாக உயிரி எரிபொருள் இழப்பு. குறுகிய காலத்தில் கரிம பொருளிலிருந்து உருவாக்கப்படும் எந்த ஒரு ஹைட்ரோ கார்பனும் வந்து உயிரி எரிபொருள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனுடைய நிலைன்னு பார்க்கும்பொழுது திட திரவ வாயு நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். புதைப்படிவ பெட்ரோல் அல்லது டீசலுக்கு மாற்றாக இந்த உயிரி எரிபொருள் வந்து இருக்கு. ஸோ அதில் 4 தலைமுறை உயிரி எரிபொருள் இருக்கு. முதல் தலைமுறை வந்து உண்ணக்கூடிய கரிமப்பொருள் இருந்து, அடுத்து 2 தலைமுறை உண்ண இயலாதவையிலிருந்து பெறக்கூடியது, 3 தலைமுறை வந்து ஆள்களா இருந்து பெறக்கூடியது, 4 தலைமுறைன்றது புதியதாக உருவாக்கப்பட்ட எந்த ஒரு உயிரினத்தில் இருந்தும் பெறக்கூடியதுதான் வந்து 4 தலைமுறை உயிரி எரிபொருள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதற்கு உதாரணம் பார்க்கும் பொழுது முதல் தலைமுறையில் கரும்பு, கோதுமை, சோளம், எண்ணெய் வித்துக்கள்ல இருந்து தயாரிக்கக்கூடிய உயிரி எரிபொருள். 2 தலைமுறைன்னு பார்க்கும் பொழுது கட்டை, மரக்கட்டை, புல்லு, கழிவு இதிலிருந்து பெறக்கூடிய உயிரி எரிபொருள். 3 தலைமுறைன்னு பார்க்கும் பொழுது பெரிய மற்றும் சிறிய ஆல்கால்லிருந்து இருக்கக்கூடிய உயிரி எரிபொருள். 4 தலைமுறை அப்படின்றது பைரோலைசிஸ், அதே மாதிரி மரபணு மாற்றப்பட்ட எந்த ஒரு தாவரத்திலிருந்து பெறக்கூடிய உயிரி எரிபொருள் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவில் உயிரி எரிபொருளின் நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது முதன் முதலாக 2009 தான் வந்து தேசிய கொள்கை ஏற்படுத்தப்படுது. ஸோ அதை யார் ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா, புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கான அமைச்சகம் ஏற்படுத்தியிருப்பாங்க. 2018 மேம்படுத்தப்பட்ட உயிரி எரிபொருள் தேசிய கொள்கையை வந்து மாற்றுறாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கச்சா பொருளிலிருந்து உயிரி எரிபொருள் தயாரிப்புக்கு இந்த கொள்கையானது நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கரும்புச்சாறு, பீட்ரூட், சோளம், சிதைந்த உணவு தானியம், மரவள்ளிக்கிழங்கு, சோறு போன்ற பொருட்களில் இருந்து உயிரி எரிபொருள் தயாரிப்பானது நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கொள்கையோட நோக்கம் என்ன அப்படின்னா, 2030 20% எத்தனால் கலப்பு மற்றும் 5% பயோடீசல் கலப்பு வந்து ரீச் பண்ணணும் அப்படின்றது இலக்காக வச்சிருக்கிறாங்க. உயிரி எரிபொருளை ஏற்பதில் உள்ள சவால்கள் என்ன அப்படின்னா, குறைந்த செயல்திறன், கம்பேரிட்டிவ்லி வந்து உங்களுக்கு பெட்ரோல் டீசல் விட இதனுடைய செயல்திறன் அப்படின்றது கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நில பயன்பாட்டில் தாக்கம், இப்போ அதிக அளவிலான தாவரங்கள் அதாவது கரும்பை நம்ம வந்து உற்பத்தி பண்ணால் தான் உயிரி எரிபொருள் தேவைப்படுது அப்படின்னா, அப்போ நெல் விளைவிக்கக்கூடிய இடங்களில் வந்து கரும்பை விளைவிக்க போகிறாங்க அப்படின்னா, அப்போ நெல் பற்றாக்குறை ஏற்படும், உணவு தட்டுப்பாடு ஏற்படும். இந்த மாதிரி உணவு தானிய உற்பத்தியில் தாக்கம் ஏற்படுத்தும் விதமாக இந்த ஒரு செயல்பாடானது ஏற்படும் அப்படின்றது நமக்கு இந்த உயிரி எரிபொருளை நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய சவாலாக நம்ம பார்க்குறோம். அடுத்து உயிரி பல்வகைத்தன்மை இழப்பு. அப்போ ஒரு தாவரத்துக்கு மட்டுமே நம்ம அதிக அளவிலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது அந்த உயிரி பல்வகைத்தன்மை அப்படின்றது அழிஞ்சு போயிடும். அதிக நீர் தேவை. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ கரும்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கரும்பு, சோளம் இந்த மாதிரியான தாவரங்களுக்கு வந்து அதிக அளவிலான நீர்
தேவைப்படுது. ஸோ இதுவுமே வந்து ஒரு நெகட்டிவான இம்பாக்டை தான் நமக்கு தரும். அதே மாதிரி காடுகள் வந்து அழிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து உயிரி எரிபொருளை வந்து நம்ம அடாப்ட் பண்ணுவதற்கு இருக்கக்கூடிய சவால்களாக பார்க்கப்படுது. அதே மாதிரி ஆற்றல் மாற்று ஆணையம்னு ஒன்று இருக்குது, அதன்படி உயிரி எரிபொருளுக்கு மாற்றாக மாற்று ஒரு ஆற்றலை வந்து தேர்ந்தெடுப்பது சிரமம் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சர்வதேச ஆற்றல் முகமை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2050 நிகர உமிழ்வு அடையணும் அப்படின்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை அடைவதற்கு 2030 மூன்று மடங்கு நீடித்த உயிரி எரிபொருள் பயன்பாடு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெரிய ஆலைகளில் உற்பத்தி செய்வதற்கு பதிலாக கச்சா பொருளுக்கு அருகில் ஏற்படுத்தலாம். இப்போ வந்து உங்களுக்கு நில பயன்பாடு இருக்குது. இப்போ வந்து கரும்பு உற்பத்தி பண்ணுறாங்க, சோளம் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நிலத்திற்கு அருகிலேயே வந்து ஒரு சிறிய சாலை ஆலைகள் ஏற்படுத்தி அந்த ஆலைகளில் வந்து உயிரி எரிபொருள் வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பெரிய அளவிலாக ஏற்படுத்தும் பொழுது தான் வந்து இந்த நில பயன்பாட்டில் அதிக அளவிலான தாக்கம் ஏற்படும். சிறிய அளவில் இந்த ஆலைகளில் வந்து நம்ம ஏற்படுத்தும் பொழுது அதனுடைய தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நம்ம முன்னோக்கிய பாதையில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, உயிரி எரிபொருளானது ஊரக மற்றும் விவசாய மேம்பாட்டில் பணப்பயிராக நன்மை தரும் விதமாக இருக்கும். அதே மாதிரி உயிரி எரிபொருள் பயன்பாடு கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்கும் அந்த செலவு வந்து நமக்கு இந்திய அரசாங்கத்திற்கு வந்து மிச்சப்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதே மாதிரி பயன்பாடற்ற நிலம் நகராட்சி கழிவுகள் உரிய வகையில் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சமூக ரீதியான உயிரி எரிபொருள் விநியோகம், ஸோ அப்போ வந்து நம்ம நார்மலாக இந்த பெட்ரோல் டீசல் வாங்குற மாதிரி உங்களுக்கு கொடுக்காம ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு கட்டமாக வந்து இந்த உயிரி எரிபொருள் விநியோகத்தை வந்து ஏற்படுத்தலாம். எத்தனை நாளுக்கு அரசாங்கமானது உரிய விலையானது அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக இ நீதிமன்றங்கள், மின் அல்லது இ நீதிமன்றம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, வழக்குகளை தீர்ப்பது மற்றும் தாக்கல் செய்வது ஆன்லைன்லேயே இணையவழி மூலமாகவே நடக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் அப்படின்றதான். இதனால் என்ன அப்படின்னா, நீதிமன்றம் தேவை வந்து குறையும் சரிங்களா. இன்றைக்கி வந்து நீதிமன்றங்களுடைய பயன்பாடு வந்து குறையும். நீதிமன்ற வளாகம் அப்படின்றது வழக்கறிஞர் மற்றும் அவர்களின் இருப்பை குறைக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதிக அளவிலான இப்போ வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்றங்களில் வந்து சரியான ஒரு இருந்தாலும் கூட, ஆனால் முறையான வழக்குகள் வந்து இன்னுமே வந்து தீர்க்கப்படாமல் இருக்குது. ஆனால் இந்த இ நீதிமன்றங்கள் மூலமாக இதெல்லாமே ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷனாக பார்க்கப்படுது. இந்த இ நீதிமன்ற திட்டம் அப்படின்றது 2005 இந்திய நீதிமன்றங்களுக்கான தகவல் மற்றும் தொழில்நுட்ப செயல் திட்ட தேசிய கொள்கையை ஏற்படுத்தியிருப்பாங்க. அதன்படி இ கமிட்டி உச்சநீதிமன்றம் இதனுடைய கொள்கையாக இருக்குது. இ நீதிமன்ற திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, இந்திய நீதித்துறையில் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பத்தை புகுத்துதல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இ நீதிமன்ற திட்டத்தை கண்காணித்தல் தான் வந்து இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய பணியாக இருக்குது, இ கமிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இ கமிட்டியோட தலைவர் யார் அப்படின்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் தலைவராக இருப்பாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அனைத்து நீதிமன்றங்களையும் இணைத்தல், இந்திய நீதித்துறை தகவல் தொழில்நுட்பத்தை அணுகச் செய்தல், செயல்திறனை அதிகரித்தல், இந்திய நீதித்துறையை அணுகும் தன்மை, விலை குறைவு, வெளிப்படைத்தன்மை மற்றும் பதிலளிக்கும்படி மாற்றுதல். ஸோ வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். இன்றைக்கி வந்து நீதி அப்படின்றது வந்து யாருக்கு அதிகமாக கையில் பணம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த நீதியானது கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நீதித்துறை இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணணும். நமக்கு வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு கூட உரிய நீதி வழங்கும் விதமாக இந்த இ நீதிமன்றங்கள் இருக்கும் அப்படின்றதான் வந்து இதில் சொல்கிறாங்க. இ நீதிமன்ற திட்டத்தினை செயல்படுத்துதல் அது வந்து எப்படி செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா, நாடு முழுவதுமே இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கட்டமாக செயல்படுத்துகிறாங்க. கட்டம் 1 மற்றும் கட்டம் 2 எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 2007-15 கட்டம் 1, 2015-19 ஃபேஸ் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அனைத்து நீதிமன்றங்களிலும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பை வந்து கொண்டு வரதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேற்கொள்ள போகிறாங்க. அதே மாதிரி வழக்கு மேலாண்மை முறை ஒன்று கொண்டு வர போகிறாங்க. தனிப்பட்ட வழக்கு என் பதிவேடு ரெக்கார்டு வந்து மெயின்டைன் பண்ண போகிறாங்க. தேசிய நீதித்துறை தரவு கட்டமானது ஏற்படுத்த போகிறாங்க. உள் செயலாக்கக்கூடிய குற்றவியல் நீதிமுறை வந்து ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கட்டம் 1-2 குறிப்பிட்டிருக்காங்க. கட்டம் 2 வந்து சூழல் ரீதியான அணுகுமுறை வந்து மாற்ற போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பங்குதாரர்கள் ஒரே நேரத்தில் தரவுகளை அணுக முடியும். சிறைச்சாலை முறை, நீதிமன்றம் மற்றும் சட்ட உதவி போன்றவற்றில் தரவு பரிமாற்றம், இது எல்லாமே கட்டம் 3 சரிங்களா. இது வந்து கட்டம் 3 வந்து செயல்படுத்த போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இ நீதிமன்றங்களுடைய நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சாதாரண குடிமகனுக்கு வந்து ஆக்சசபிலிட்டி, ரிடக்ஷன் இன் காஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், ட்ரான்ஸ்பரன்சி, என்வரன்மெண்டலி ஃப்ரெண்ட்லி வந்து இருக்கும். இதே இது வழக்கறிஞர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, டிராஃப்டிங் பெட்டர் லீகல் ஸ்ட்ராட்டஜிஸ், நோ நீட் ஃபார் ரெகுலர் அப்டேட்டிங் அப்படின்றது வந்து வழக்கறிஞர்கள் பக்கம் இருக்கக்கூடிய நன்மைகளாக இருக்கும் இந்த இ நீதிமன்றங்கள் கொண்டு வருவதன் மூலமாக. நீதிபதிகளுக்கு எந்த விதமான நன்மை அப்படின்னா, ட்ராக்கிங் ஆஃப் கேசஸ், இன்ஃபார்ம்டு டிசிஷன், அதே மாதிரி எஃபிஷியன்ட் ஜஸ்டிஸ் டெலிவரி அப்படின்றது அவங்களுக்கு ஒரு நன்மையாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, லோ இன்டர்நெட் பெனிட்ரேஷன் வந்து இருக்கிறதுனால வந்து இந்த இ நீதிமன்றங்களை செயல்படுத்துகிற சில சிரமங்கள் இருக்குது. அதே மாதிரி லோ டிஜிட்டல் லிட்ரஸி, இன்னும்
இன்னுமே வந்து சரியான இந்த டிஜிட்டல் கல்வியானது அனைத்து மக்களுக்கும் போய் சென்றடைஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை. அதனால் வந்து இதுவுமே ஒரு லேக்காக இருக்குது. வீக் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்றைக்கும் வந்து உள்கட்டமைப்பு ரீதியாக வந்து இன்னும் நம்ம அந்தளவுக்கு அதுக்கான செலவினம் வந்து செயல்படுத்தப்படவில்லை அப்படின்றத பார்க்குறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் அப்படின்றது ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைகளில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்து வல்னரபிலிட்டி டு ஹேக்லிங் ஹேக்கிங், ஸோ ஹேக் பண்ணுறதுக்கு அதிக அளவிலான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால இந்த ஈகோட்டை செயல்படுத்துறதுல வந்து சில சிரமங்கள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதான் இன்றைக்கான டிஎன்ஏ டாபிக். நோட்ஸ் எடுத்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.